ஆனந்தத் தூதி ஓலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஒரு விசை நம் தேவாதி தேவனை நோக்கி நம்மை படைத்த நம் தேவனை நோக்கி நாம் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து இந்நாள் வரைக்கும் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து வந்த நம் தேவனை நோக்கி ஒரு விசை கண்களை மூடி நாம் நோக்கி பார்க்க போகிறோம் பாவத் த்தை தண்ணீர் போல் பருகி வந்தேன் கோபத்திற்கால கேட்டழிந்தேன் பாவத்தை தண்ணீர் போல் பருகி வந்தேன் கோபத்திற்காலாய் கேட்டழிந்தேன் சாபத்திற்காலாய் சஞ்சரித்தேன் சாபத்திற்காலாய் சஞ்சரித்தேன் என் சாபத்தை ஏற்று கொண்டீரே என்னாதா என் சாபத்தை ஏற்று கொண்டீரே என்னாதா ஆவி உடல் போருள்ளத்தனையும் ஊம காகப்படைக்கிறேன் ஆண்டவரே ஆம் பிதாவே சாபத்திலும் பாவத்திலும் வீழ்ந்து சிக்கி தவித்துக் கொண்டிருந்த எங்களையும் எங்களுடைய சாபத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மீட்டு எடுத்தீரப்பா எங்களையும் இந்நாள் வரைக்கும் உம்முடைய அன்பு நிமித்தமும் உம்முடைய கிருபை நிமித்தமும் எங்களையும் பாதுகாத்து கொண்டு வந்தீர் நீர் எங்கள் மீது வைத்த அன்பு மிக பெரியதப்பா எங்களுடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை வெண்மையாக மாற்றின தேவன் உறைந்த மலையைப் போல மாற்றின தேவன் அப்பா உமக்கென்று எங்களையும் தேர்ந்தெடுத்துள்ளீரப்பா இப்பொழுதும் நாங்களும் கேட்கப் போகிற இந்த வார்த்தைக்காக ஜபிக்கிறோம் நீர் எங்களுக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறோம் அந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேசும் அப்பா இப்பொழுதும் தொலைக்காட்சி முன்பதாக யாரெல்லாம் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் மனதில் நீர் பேச வேண்டுமா ஜபிக்கிறோம் என்ன வேதனை நிமித்தம் என்ன துன்பத்து நிமித்தம் வந்திருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் நீரே ஆறுதலையும் தேறுதலும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமான தேவ ஜனமே இந்த வாரத்திலும் உங்களை மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த வாரத்திலும் நாம் நம்முடைய ஆத்துமாவை எப்படி தேவனுக்குள் தேற்ற வேண்டும் எப்படி தேவனுக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த போதிலும் இந்த ஆத்துமாவானது எப்போதும் நம்மோடு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியின் மண்ணினாலே பிதாவாகிய தேவன் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவனை இந்த பூமியிலே நிலத்தை பண்படுத்தவும் எல்லா காரியங்களையும் செய்யவும் அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் இருந்தாலும் அவன் பாவத்தில் சிக்கி துன்பத்தில் சிக்கி எல்லாவற்றிலும் இருந்தாலும் அவனுடைய ஆத்மா தேவனிடத்தில் பிரிந்து வந்து அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை அவர் நம்மீது அனுக்கிரகம் வைத்திருந்தார் எல்லா சூழ்நிலையும் இந்த ஆத்மாவானது நம்மோடு இருக்கிறது அப்படிப்பட்ட ஆத்மாவை நாம் எப்படி தேற்ற வேண்டும் கர்த்தருக்குள் எப்படி நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வார்த்தை குறித்து நாமும் பெயர்த்தோம் பார்த்தோம் அநேகரும் எங்களுக்கும் தொடர்பு கொண்டு எங்களுக்கும் ஆறுதலாக இருந்தது என்று சொன்னீர்கள் அதனைத் தொடர்ந்து இப்பொழுதும் நம்முடைய ஆத்மா நம் படக்கூடிய வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் சரி என்ன காரியத்தில் நாம் சிக்குண்டு தவித்து கொண்டிருந்தாலும் சரி அந்த காரியத்தின் நிமித்தம் அந்த காரியம் சாத்தான் இருந்தாலும் சரி அவர்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு எப்படி தேவனிடத்தில் நாம் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம் எப்படி தாவீது தன் ஆத்மாவை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டானோ அதே போல நீங்களும் உங்களுடைய ஆத்மாவை தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கிறிஸ்துவுக்குள் நானும் விசுவாசிக்கிறேன் அதே போல இந்த தாவீது ராஜா தனக்கு ஏற்பட்ட சகலவிதமான துன்பத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் சகலவிதமான பிரச்சனைகள் நிமித்தமும் அவன் வனாந்தரத்தில் தரித்தவனாய் இருந்தபோது அந்த வனாந்தரத்தில் இருந்தபோது தேவனை நோக்கி எப்படிப்பட்ட காரியங்களில் என் மனது எப்படிப்பட்ட வேதனை அடைந்து கொண்டிருக்கிறது என்றும் தன்னுடைய ஆத்மாவோடைய அவன் எப்படி பேசினான் என்கின்ற காரியத்தை குறித்தும் தேவனோடு அவன் எப்படி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் தெரிவித்தான் என்பதையும் குறித்து இந்த நாற்பத்தி இரண்டாம் சங்கீத ஒரு சில காரியங்களை குறித்து நாமும் பார்க்க போகிறோம் என்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் துன்பங்கள் போராட்டங்கள் வேதனைகள் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம் அநேக துன்பங்கள் நம்மை வற்புறுத்தி நம்மை ஒரு உட்கார்ந்த அதே நிலையில் அப்படியே நம்மளை இருக்க வைக்கலாம் ஆனாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நம்ம இடத்தில் இருக்கும்போது எந்த ஒரு காரியமும் நம்ம மேற்கொள்ளாது ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஏசு என்ற நாமத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் இயேசுவின் நாமத்தினால் எந்த ஒரு காரியத்திலும் ஜெயம் கொள்கிறவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவை உடையவர்கள் நாம் நாம் எப்படிப்பட்ட காரியங்களில் நம்முடைய ஆத்மாவை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற காரியத்தை இந்த சங்கீதம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதத்தில் இன்றும் நாம் பார்க்க போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் முதலாவது வசனம் இந்த சங்கீதத்தை தாவி ராஜா ராக தலைவனுக்கு ஒப்புவிப்பதற்கு அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தான் என்றால் தன்னுடைய சகலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லா காரியத்தின் நிமித்தமும் அவன் தன்னுடைய அரண்மனையில் தரிக்கப்படாமல் அரண்மனையில் தங்குவதற்கு வழி இல்லாமல் வனாந்தரத்தில் போய் தரித்திருந்தான் அவனை நெருக்கின அநேகர் இருந்தாலும் சீரிய பெர்ஷிய ராஜாக்கள் யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய மாமனாகிய சவுலா இருந்தாலும் சரி தன்னுடைய பிள்ளையாகிய அப்சலோமா இருந்தாலும் சரி அவனுக்கு ஏற்பட்ட சகலவிதமான நெருக்கத்திலும் துன்பத்திலும் அவன் சிக்குண்டு சகலவிதமான போராட்டத்தில் இருந்தாலும் சரி அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் தன்னுடைய ஆத்மாவோடே அவன் பேசினான் எப்படி தேவனிடத்தில் அவன் ஐக்கியமாக இருந்தான் அந்த சூழ்நிலையில் தேவனிடத்தில் அவன் எப்படி ஐக்கியமாக இருந்தான் என்கின்ற காரியத்தை இந்த சங்கீதத்தில் அவன் தெரிவிக்கிறான் அவன் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு பாருங்க அவனுக்கு அரண்மனை இருந்தது போர்ச்சே இருந்தார்கள் எல்லா காரியமும் அவனுக்கு இருந்தது ஆனாலும் அவன் வனாந்தரத்தில் தரித்திருந்தான் என அன்பான தேவஜனமே என்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான வனாந்தரங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எதுவாய் இருந்தாலும் சரி நாம் தேவனை நோக்கி கர்த்தாவே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என் மனது வேதனைப்படுகிறது இப்படிப்பட்ட காரியத்தில் என் மனது மிகவும் வியாகுலப்படுகிறது என்று நாம் சொல்லும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர் நம்மை உள்ளங்கையில் வைத்து பாதுகாக்கக்கூடிய தேவன் அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கக்கூடிய தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் முதலாவது வசனம் பாருங்கள் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது எப்படிப்பட்ட ஒரு வேதனையும் துன்பமும் துயரமும் இருந்திருந்தால் தாவிது ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லியிருக்க முடியும் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எப்படி தாகத்து நிமித்தம் ஒரு மானானது தவிப்பு நிமித்தம் நீரோடையை தேடி எங்கு இருக்கிறது என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் ஆத்துமா இப்பொழுது காணப்படுகிறது என்று தேவனாகிய கர்த்தரிடத்தில் தாவிது ராஜா சொல்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் அனைவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் எதுவாய் இருந்தாலும் சரி நம் மனது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் மற்றவர்கள் மத்தியில் போய் நிற்காமல் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பம் இருக்கிறது என் மனது இவ்வளவாக வேதனைப்படுகிறது என்னுடைய சத்துருக்கள் என்னை அநேக வித காரியங்கள் என்னை நெருக்குகிறார்கள் தாவிது ராஜா சொல்லுகிறான் கர்த்தாவே என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எவ்வளவாய் நம்மை நெருக்கினாலும் சரி கத்தாவே நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்னை யார் துன்பப்படுத்தினாலும் சரி துக்கப்படுத்தினாலும் சரி என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்ய என்னோடு இருக்கிறார் இரண்டாவது வசனம் பாருங்க என் ஆத்துமா என் தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது நான் எப்போது தேவனுடைய சன்னிதியில் வந்து நிற்பேன் அவனுடைய ஆத்மா பாரம் எப்படி இருக்கிறது பாருங்க நான் இப்போ வந்து வனாந்தரத்தில் இருக்கிறேன் ஆனாலும் நான் வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நான் என் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் எப்போது போய் நான் நிற்பேன் ஒவ்வொரு ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய் அவருடைய ஆலயத்தில் போய் நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் இருந்த சூழ்நிலை திரும்ப எனக்கு எப்ப கிடைக்கும் என்கின்ற ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு அவனுக்குள் இருந்தது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவிது ராஜா சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தாவிது ராஜாவுக்கு எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் போய் நான் நிற்பேன் இந்த வனாந்தரத்திலிருந்து நான் தவித்து கொண்டிருக்கிறேனே என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வனாந்தரம் வந்துவிட்டதே நான் தேவனுடைய சந்நிதியில் போய் என்னால் நிற்க முடியவில்லையே என்கின்ற தவிப்பும் வேதனையும் அவனுக்கு காணப்படுகிறது பிரியமான தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வனாந்தரங்களும் போராட்டங்களும் வரலாம் நம்மை துன்பப்படுத்துகூடிய காரியங்கள் எல்லாம் நம்மை சுற்றி வரலாம் ஆனாலும் நாம் திடன் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே உம்முடைய சந்நிதியில் வந்து நான் எப்போது நிற்பேனப்பா நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டுமப்பா நான் ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்மா இருக்கிறது எப்போது நான் உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் எப்போது எனக்கு அந்த பாக்கியத்தை நீர் தருவீர் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன போராட்டம் இருந்தாலும் சரி என்ன துன்பம் இருந்தாலும் சரி கர்த்தரதை பார்த்து கொள்வார் தாவிது ராஜாவை குறித்து அவர்கள் சொல்லுகிறாங்க பாருங்க உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று நான் இந்த வனாந்தரத்துல வந்து இந்த பிரச்சனை நிமித்தம் இந்த துன்பத்து நிமித்தம் நான் இந்த வனாந்தரத்துல வந்து இருக்கிறேனே நீ ஆராதித்த தேவன் எங்கே என்று அவர்கள் என்னை குறித்து கேட்கிறார்களப்பா நம்முடைய வாழ்க்கையிலும் என்று அநேகர் கேட்பதுண்டு கிறிஸ்தவம் வேண்டும் கிறிஸ்தவம் வேண்டும் வேதம் வேண்டும் தேவன்தான் வேண்டும் என்று வேதத்தை பின்பற்றி அலைந்தாயே இப்பொழுது உன்னை காப்பாற்றுவதற்கு அந்த கிறிஸ்து எங்கே அவர்கள் சொல்லும்போது போது நாம் அவிசுவாசப்பட்டு பின்வாங்கி சென்றோமானால் தேவனுடைய அற்புதமும் கிரியம் ஒருபோதும் நடக்காது ஏனென்று சொன்னால் ஏசு கிறிஸ்தவன் அந்த பூமியிலே ஊழியம் செய்யும்போது அவர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை ஏசு கிறிஸ்தவ அவருடைய அவி விஸ்வாச அவிவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு எப்பா எப்படிப்பட்ட அவ விசுவாசம் எங்களுக்கு இருக்குது நாம் அவிவிசுவாசப்பட்டோம் என்றால் கர்த்தருடைய கிரியை ஒருபோதும் நடக்காது விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் நான் தேவனுடைய ஜீவனாகிய தேவன் மேலேயே என் ஆத்மா இருக்கிறது அந்த தேவனிடத்தில் போய் நான் எப்போதும் நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் என்னை கேட்டாலும் சரி என்னை துன்பப்படுத்தினாலும் சரி என்னை நெருக்கினாலும் சரி கர்த்தர் எனக்காக என்னோடு இருக்கிறார் என்று எப்போதும் நான் இருப்பேன் நம்பிக்கையோடு இருப்பேன் அவன் சொல்லக்கூடிய காரியம் எப்படிப்பட்ட தவிப்பை சொல்லுகிறான் பாருங்க முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது நான் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக பண்டிகையில் நான் கழித்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது வனாந்தரத்தில் இருக்கிறேனே அதெல்லாம் நான் நினைக்கும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்று நாம் எப்படி தவித்து கொண்டிருக்கிறோமோ அதே தவிப்பு தாவிது ராஜாவுக்கும் இருந்திருக்கிறது நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் சிக்குண்டு தவித்து வேதனைப்படுகிறேனே நான் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த பண்டிகையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா அந்த பண்டிகையில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனா எப்போதும் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன் என்பதை நான் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ கலங்காதே மகனே நீ கலங்காதே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னுடைய வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவதற்கு உன் வலது பாரிசத்தில் உன் கையை பிடித்து நான் உன்னுடனே இருக்கிறேன் பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் நித்திய பேரின்பமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உன்னை பார்த்து என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உன் வலது கையை பிடித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக சிலுவையில் மறித்த நான் இருக்கிறேன் உன்னுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் நான் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் எந்த பண்டிகை வந்தாலும் சரி எந்த ஆச்சரியமான காரியங்கள் நடந்தாலும் சரி அது எல்லாவற்றிற்கும் காரணம் நம் தேவன் ஆகிய கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் அவன் சொல்லக்கூடிய காரியங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்குள் இருக்கிறது ஆனாலும் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என் ஆத்துமாவே என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இரைச்சலின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகள் திரைகளும் எல்லாம் உண்மையில் புரண்டு வருகிறது புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டின் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் அவன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய் நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திரு அவர் சமூகத்தின் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி போராட்டம் வந்தாலும் சரி என்ன நிந்தனைகள் வந்தாலும் சரி நான் இன்னும் தேவனை பற்றி கொண்டிருப்பேன் அப்படி அவன் தேவனை பற்றி கொண்டிருந்த காரணத்தினால்தான் ஏசு கிறிஸ்துவானவர் அவனுடைய சந்நிதி சந்ததியில் வந்து பிறந்தார் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தாவீது ராஜா பெற்று கொண்டான் பாருங்க தாவிதினுடைய வம்சத்தில் வந்து தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்க வேண்டும் என்றால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திருக்க வேண்டும் அவன் சொல்கிறான் பாருங்கள் நான் என் கண்மலா கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தினாலும் சரி வேதனைப்படுத்தினாலும் சரி இந்த தாவீது ராஜாவை என்னெல்லாம் சொல்லி துன்பப்படுத்தினாங்களோ வேதனைப்படுத்தினாங்களோ எல்லா காரியத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கான் சொல்லிக்கிட்டு அவன் மறுபடியும் கடைசியாக சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்கள் ஏ நாத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீயங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் சமூகத்து ரட்சிப்பும் என் தேவனும் இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க என் ஆத்துமாவி உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை துன்பம் எது வந்தாலும் சரி கர்த்தரையே நோக்கி காத்துரு சமூகத்து ரட்சிப்பு எங்கே இருக்கிறதோ அங்கேயே காத்துரு அவர் நிமித்தம்தான் நமக்கு விடுதலை வரும் ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யார் என்ற சத்தியம் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாமின் இடத்தில் வரான் இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியபரன் அப்படிப்பட்ட சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்போதும் பட்சி பிடித்து கொண்டிருக்கும் போது நித்திய மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும் ராஜா சொல்லுகிறான் பாருங்க ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் ஜீவ மார்க்கத்தை நீர் எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு கர்த்தாவே ஜீவ மார்க்கம் ஜீவ சத்தியம் என்ன என்பதை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீங்க உடைய சமூகத்தில் ஆனந்தம் இருக்கிறது உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது யார் அந்த நித்திய பேரின்பம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது கடைசி இரண்டு வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவானவர் பிரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்று அப்போ பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் நித்திய பேரின்ப மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் துன்பங்கள் கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வலது பாரசத்தில் உட்கார்ந்த நித்திய பேரின்பமாகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என் ஆத்மாவை நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனாகிய கர்த்தரையை நோக்கி காத்திரு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி மற்றவர்கள் நம்மை குறை சொன்னாலும் துன்பப்படுத்தினாலும் உன் தேவன் எங்கே என்று கேட்டாலும் சரி ஒருபோதும் கலங்காமல் அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று என்ன காரியங்கள் எனக்கு நேர்ந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி நான் அவரை விட்டு விலகாமல் என் தேவனாகிய கர்த்தரையே பற்றி பிடித்து கொள்வேன் என்று நாம் சொல்லும்போது கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு கிருபையும் தருவார் அப்படிப்பட்ட காரியத்தை தாமே நமக்கு அருள் செய்வாராக ஆமேன்